இந்த வீடியோலாம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கலாம். நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்துக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா, டீ காஃபி நான் ரெகுலரா வந்து குடிக்கிறேன். இந்த டீ காஃபி வந்து குடிக்கிறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கல, வேற ஏதாச்சும் மாற்று வழி இருக்கா, இல்ல டீ காஃபினால பிரச்சனைகள் என் உடம்புல இருக்கு, இதுக்கு எதுவும் மாற்று வழி இருக்கா, என் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணலாம், எப்படி என்று பல கொஸ்டின் வந்து நிறைய பேர்ட்ட இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் வந்து டீ காஃபி நீங்க காலையில குடிக்காதீங்க, எந்த நியூஸ் தாள் எடுத்தாலும் டீ காஃபி வந்து குடிக்கிறது இத்தகைய பாதிப்புகளை உண்டு பண்ணும், இந்த மாதிரி தகவல்கள் நிறையவே இருக்கு. நீங்க பாக்கலாம், இந்த நோய்க்கு இந்த டீ வந்து காலையில குடிக்க கூடாது, இந்த நோய்க்கு காஃபி வந்து காலையில குடிக்க கூடாது. அப்ப என்னதான் குடிக்கிறது, எதுதான் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னா, டீ காஃபி ரெகுலரா அருந்தக்கூடிய ஒரு நபரா நீங்க இருந்தீங்கன்னா, இப்ப ஏன்னா நிறைய மார்க்கெட்டிங் வேலையில இருக்கவங்க, டிரைவர் வேலையில இருக்கவங்க, இல்ல ரொம்ப தூரம் பயணம் செய்யறவங்களுக்கெல்லாம் டீ காஃபி தான் வந்து அத்தியாவசிய பொருளா இருக்கு. அப்போ அதை மாத்துறதுக்கு எதுவும் வேற வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமா இருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை டீ குடிக்கிறவங்களோ, இல்ல பால் குடிக்கிறவங்களோ, காஃபி குடிக்கிறவங்களோ நீங்க வந்து பாக்கலாம். ஸோ ஒரு டீ கடையில போய் ஒரு டீ வாங்கணும் ஒரு தடவைக்கு அப்படின்னா 10 ரூபா 15 ரூபா 12 ரூபா இந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது. மினிமம் 10 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 4 வேளை குடிக்கிறாரு அப்படின்னா 40 ரூபா ஆயிடுச்சு. இது ஒரு நாளைக்கு அவர் செலவு பண்ணக்கூடிய டீ காஃபிக்கான செலவு. இதை நீங்க ஒரு 6 மாசம் தொடர்ந்து வந்து டீயோ காஃபியோ குடிச்சிட்டு இருக்கும்போது 6 மாசம் கழிச்சு உடலுக்கு ஏதாச்சும் பயன் இருக்குமா, இந்த டீ காஃபினால ஏதாச்சும் வந்து ஹெல்த்தியான ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான், அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. டீ காஃபினால அவ்வளோ ஹெல்த்தியான ரிசல்ட் வந்து உங்க பாடியில் இல்லை. அப்போ இந்த அமௌண்ட்டுக்கு குறிப்பிட்ட இந்த 40 ரூபா 50 ரூபா ஒரு நாளைக்கு 4-6 முறை குடிக்கிறவங்கலாம் நீங்க பாக்கலாம், அவங்க எல்லாம் 60-70 ரூபாய்க்கு மேல வந்து செலவு பண்ணுவாங்க. இடையில இந்த பஜ்ஜி போண்டா வடை இதெல்லாம் சேர்த்தோம்னா 100 ரூபா கணக்கு கூட ஒரு சிலருக்கு வரும். ஸோ இவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு இதை எப்படி மாத்தலாம் அப்படின்னா, உங்க ஏரியால ஃப்ரெஷ் ஜூஸ் எங்கேயாச்சும் கிடைக்குது, அதுவும் கம்மியான ரேட்ல கிடைக்குது அப்படின்னா நீங்க அதை ட்ரை பண்ணலாம். எப்படி ட்ரை பண்ணலாம்னா, இப்போ ஒரு நாளைக்கு 4 வேளை டீ குடிக்கிறீங்க, 40 ரூபா ஆகுது, ஒரு 6 மாசம் குடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா உடம்புக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஃப்ரெஷ் ஜூஸ், இப்போ ஒரு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கோமே, நெல்லிக்காய் ஜூஸு உடல்ல ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கு உதவும், ஆயில நீட்டிக்கிறதுக்கு உதவும், இதயத்துக்கு ரொம்ப நல்லது, முடி வளர்ச்சிக்கு நல்லா உதவும் இப்படின்னு வச்சுக்கிறோம். ஒரு நாளைக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஒரு கடையில் குடிக்கிறீங்கன்னா ஒரு 20-25 ரூபா இல்லை 30 ரூபானே வச்சுக்கிறோம். ஒரு நாளைக்கு காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை குடிக்கிறீங்க, 60 ரூபான்னு வச்சுக்கிறோம், 30 ரூபான்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரே வேலை குடிச்சிங்கன்னா 30 ரூபா தான். நெல்லிக்காய் ஜூஸ் இதை நீங்க குடிச்சிட்டு வரீங்க, இதை வந்து நீங்க வேலையில இருக்கும்போது குடிக்கலாம், சாப்பாட்டுக்கு அப்புறம் குடிக்கலாம், இடைப்பட்ட நேரத்தை எப்ப வேணாலும் குடிக்கலாம். ஸோ இப்படி குடிச்சிட்டு வரீங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு உடம்பு ஹெல்த்தியா இருக்குமா, கட்டாயமா ஹெல்த்தியா இருக்கும், அவ்வளவு உடலுக்கு ஆரோக்கியத்தை குடிக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ட்ரை பண்ணலாம். முலாம்பழ ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், ஜூஸே இல்லையா வெறும் இளநீர், இளநீர் வந்து 30 ரூபா 40 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குதுன்னா தாராளமாக ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் குடிங்க. டீ காஃபி 4 தடவை குடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு அதே அமௌண்ட்டுக்கு நீங்கள் இளநீர் குடிக்கலாம். ஃப்ரெஷ் ஜூஸ் நான் அப்போ சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு உடலுக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு கிடைக்கக்கூடிய புத்துணர்ச்சியும் எனர்ஜியும் உங்கள் ஹெல்த் வந்து டெவலப் ஆகிறதையும் உங்களால் கண் கூட வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுதான் டீ காஃபிக்கு இருக்கிறதுக்கான ஒரு மாற்று வழியாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ அதே அமௌண்ட்ல உங்களால் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக ட்ரிங்க்ஸாக நீங்கள் குடிச்சு வந்து உங்கள் உடம்புக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா இப்படி நீங்கள் முயற்சிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தான். நமக்கு மாற்று வழி என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து என்னென்னமோ சிந்திச்சு வீட்டில் வந்து கஷாயம் போட்டு குடிக்கணும், அதை செய்ய முடியணும், இது செய்ய முடியணும், டைம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்புறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்று வழியாக உங்களுக்கு கம்மியான ரேட்டில் எங்கே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கோ இல்லை இளநி கடை இருக்கோ பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வாங்க. 6 மாசம் கழிச்சு நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ணிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், விருப்பம் இருக்கவங்க இந்த மாதிரி வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு தேவைப்படும் அப்படின்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.